நான் முத்துக்குமார். சில பேரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா வார்த்தைகள் கிடைக்காது, பேச்சு வராது. அது மாதிரி வந்து நான் முத்துக்குமாரை பற்றி எனக்கு பேசணும் அப்படின்னா வார்த்தையும் கிடைக்காது, பேச்சும் வராது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு எழுத்தாளர், ஒரு பாடலாசிரியர் நான் முத்துக்குமார். நான் முத்துக்குமாரை இன்றைக்கி காலகட்டத்தில் வெறும் பாடலாசிரியாராகவே வந்து சுருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்து அடிக்கடி மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இணையதளங்களில் பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து ராமத்துக்குமார் வந்து யாரும் எழுத முடியாது, அப்படி ஒரு பாட்டு எழுதுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு குரலே வந்து எல்லா பக்கம் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் விட நாமத்துக்குமார் வந்து அவருடைய புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்களோட ஒரு சிறந்த ஒரு எழுத்தா நான் வந்து பார்ப்பேன் எப்பயுமே. ஏன்னா அந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிய நடையில் மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப புரியிற மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு எழுத்து தான் வந்து நாமத்துக்குமார் வந்து எழுதியிருப்பார். அப்படி ஒரு 11-13 புத்தகங்கள் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த எல்லா புத்தகங்களுமே நான் வந்து வாசிச்சிருக்கேன், அது எல்லாத்தையுமே வந்து வாங்கியும் வச்சிருக்கேன். நான் 2016 ஆகஸ்ட் 14 வந்து இறந்து போயிட்டாரு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு அவர் இந்த உலகத்தில் இல்லாமல் போய். அந்த 10 வருஷத்தில் அவருடைய நினைவு வர டயத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த புத்தகங்களை எடுத்து வந்து வாசித்தேன். அவருடைய பாடல்கள் கேட்கும் பொழுதோ, அதாவது அவர் வரிகளை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போதோ கண்டிப்பாக வந்துட்டு என்ன சார் இப்படி ஒரு எழுத்தாளர், இப்படி ஒரு ஆள் வந்து இன்றைக்கி இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து வாழ்ந்து அவர் ஒரு முதுமையில் வந்து அவர் இறந்துருந்தாருன்னா அது வேறு விஷயம். ஆனால் அவருடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதியிலே முடிஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மாதிரியான கலைஞர்கள், எழுத்தாளர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உடலை வந்து கவனிச்சுக்கிறது அவங்களுக்கு நல்லதோ இல்லையோ, அவங்கள ரசிக்கிற அந்த கலையும் எழுத்தையும் ரசிக்கிற நமக்கு வந்து நல்லது. ஏன்னா அதுவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கடா இப்பெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுத்துட்டு போன ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் முத்துக்குமார். நான் வந்து மறக்கவே முடியாத என்னுடைய வாழ்க்கையில் மிக மிக நெருக்கமான ஒரு எழுத்தாளர் வந்து நான் முத்துக்குமார். எனக்கு அவருடைய நினைவு தினத்தில் இந்த புத்தகங்கள்லாம் வந்து உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறனோ அப்படின்னு ஒரு ஆசை, வேற ஒன்றும் கிடையாது. அதில் முதல் புத்தகமாக வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்ப்போன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். விகடனில் தான் இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நாமுத்துக்குமாருடைய கவிதைகள், அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனா ஆவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அதுக்கடுத்து குழந்தைகள் நிறைந்த வீடு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம். பச்சை பணியிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம், நினைவு ஒரு பறவை, கண் பேசும் வார்த்தைகள், என்னை சந்திக்க கனவில் வராதே, பாலகண்டம், நியூட்டனின் 3வது விதி, பட்டாம்பூச்சி விருப்பவன், கிராமம் நகரம் மாநகரம், அணிநாடு முன்றில் அப்படின்னு ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் நாமத்துக்குமார் கட்டுரைகள். இந்த 2 புத்தகம் தான் வந்து மிஸ்ஸிங். இதில் அந்த 2 புத்தகமும் என்கிட்ட இருந்துச்சு, நண்பர் ஒருவருக்கு வந்து பரிசாக கொடுத்துட்டேன். இந்த 11 புத்தகம் 13 புத்தகத்தையுமே வந்து நான் வாசிச்சிருக்கேன். இந்த எல்லா புத்தகத்தை பற்றியுமே தனித்தனியாக பேசணும், இந்த புத்தகங்களை பற்றி அவருடைய எழுத்துக்களை பற்றி தனியாக வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை. அது மட்டும் இல்லாமல் இவன் கூடிய பெரிய காம்போவாக ஹிட்டு கொடுத்துருக்காரு. அதே லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவ் பிராஸ் கூடமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய காம்போவாக வந்து ஹிட்டு கொடுத்துருக்காரு நாமத்துக்குமார். அதை பற்றியும் பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த ஹிட்டான பாடல்கள் தவிர்த்துட்டு சில அன்றேட்டரான நிறைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஒரு இலக்கியத்தன்மையோடய வந்து பாடல்கள் வந்து எழுதியிருப்பாரு. அந்த மாதிரியான பாடல்களை பற்றியும் பேசணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த புத்தகங்கள் பற்றியும் ஒவ்வொரு பாடல்கள் பற்றியும் நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவேன். இவருடைய நினைவு தினத்த அன்னைக்கு இந்த புத்தகங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறனும் அப்படின்ற ஒரு ஆசை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் பாடலாசிரியராக மட்டும் அவரை வந்து சுவிக்கிறாமல் இந்த புத்தகத்தை எல்லாத்தையுமே வந்து வாசிக்காதவங்க இன்றைக்கி நீங்கள் வாசித்தீங்கன்னா நாமத்துக்குமார் எவ்வளவு எளிமையான ஒரு இலக்கியவாதி அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும், எவ்வளவு தூரம் நமக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு எழுத்தாளர் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இவருடைய எழுத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் உட்காந்து ஒரு கதை சொல்கிற மாதிரியே இருக்கும். நம்ம கூட பழகினவங்க, நம்ம கூட பேசினவங்க, நம்ம நண்பன் எப்படி வந்து நம்ம கூட பேசுவானோ அது மாதிரி வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு எழுத்தாளராக நாமத்துக்குமார் இருந்திருப்பாரு. ஒரு 10 வருஷம் ஆச்சு அவர் இல்லாமல் போய், எனக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியல. அவருடைய நினைவு தினத்துக்கு நான் ஒரு கவிதை ஒன்று எழுதினேன். கவிதையாய் பாடலாய் புத்தகமாய் வாழும் உமக்கு அஞ்சலியாய் கவிதை எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை ஒன்று எழுதினேன். அந்த ஒரு கவிதை தான் எனக்குள்ள அடிக்கடி வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அவரை நினச்சி பார்க்கும்போது இன்னும் இருந்திருந்தால் இது மாதிரியே நிறைய படைப்புகளை வந்து கொடுத்துருப்பாரு, நிறைய பாடல்கள் வந்து கொடுத்துருப்பாரு. கலை இசை பாடல் இதெல்லாமே வந்து நம்ம வாழ்வோட ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சு. அந்த பாட்டு வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. நிறைய பேர் அந்த பாட்டை வந்து யாராருக்கும் எடிட் பண்ணி போட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த பாட்டை கேட்ட உடனேயும் நாமத்துக்குமார் தான் ஞாபகம் வந்தார். கண்டா வர சொல்லுங்க, கையோட கூட்டி வாருங்க அப்படின்னு. அப்படி யாருக்கண்டியாவது பட்டார் அப்படின்னா நாக்கப்படுங்கிற மாதிரி கேளுங்க, எதுக்கே நீ செத்து போன உனக்குன்னு அதுக்குள்ளே என்ன நோக்கம் வந்துச்சு அப்படின்னு. ஏன்னா அவர் இல்லாததை அந்த இடத்த நிரப்புறதுக்கு இப்போ வரைக்கும் யாரும் இல்லை அப்படின்றதான் ஒரு பெரிய உண்மை. இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து கேட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அவருடைய இடத்துக்கு இங்கே எவ்வளோ பெரிய ஒரு தேவை இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி அவருடைய இலக்கிய படைப்புகளுக்கு இங்கே எவ்வளோ பெரிய ஒரு தேவை இருக்குது அப்படின்னு. இந்த படைப்புகளை கண்டிப்பாக வாங்கி படிக்காதவங்க இந்த நான் சொன்ன இந்த புத்தகத்தெல்லாம் வந்து படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே வந்து அது ரொம்ப நெருக்கமான ஒரு பிடிச்ச புத்தகமாக இருக்கும். வெறும் பாடல்களில் மட்டுமே வந்து நாமத்துக்குமார் வந்து சுரிக்கிறாங்க. என்றும் அவர் நினைவுடன், நன்றி.